கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட நாளில் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே மிக முக்கியமான விஷயங்களாக பேசப்பட்டவற்றில் மிக முக்கியமான ஒன்று நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்பதுதான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான சட்டம் இயற்றுவோம் என்று சொன்னார்கள். அத்தோடு நிற்கவில்லை, தமிழ்நாட்டிலே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளிலே இருந்து மத்திய அரசுக்கு கொடுக்கிற அந்த இடங்களை, அந்த மத்திய தொகுப்பிலே இருக்கிற இடங்களை மாநில தொகுப்பிற்கே மீண்டும் கொண்டு வருவோம். இது ரெண்டும் அவர்கள் கொடுத்த உறுதிமொழி இந்த நீட் தேர்வை பொறுத்து. இதை வைத்து பெரிய அளவிலே பிரச்சாரம் செய்தார்கள். நடுநிலையாளர்கள் என்று சொல்லப்பட்டவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளிலே ஏறி பிரச்சாரம் செய்த காட்சிகளை எல்லாம் தமிழ்நாடு பார்த்தோம். வென்றும் வந்தார்கள், ஆட்சியும் அமைத்து விட்டார்கள். எல்லாம் முடிந்த பிறகு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலை தமிழ்நாட்டு மாணவர்களை நோக்கி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது அவர்களை சுற்றி பின்னப்பட இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு பேச வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு காலையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மாநில கல்வி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் இணைய வாயிலாக. அதில் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய அமைச்சர் பொன்முடி அவர்களும், பள்ளி கல்வித்துறையிலே அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொண்டு இன்றைக்கு மத்திய அரசோடு ஆலோசனை செய்திருக்கிறார்கள். அந்த ஆலோசனை முடிவில் மரியாதைக்குரிய அமைச்சர் பொன்முடி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிற போது சொல்லியிருக்கிறார், நாங்கள் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறாரா என்று பார்த்தால் முழுமையாக அவர் சொன்ன செய்தி வெளியே வருகிறது. அவர் சொல்லுகிறார், மாநில இடங்கள், தமிழ்நாட்டிலே இருக்கிற மாநில அரசுக்கு உட்பட்ட அந்த இடங்கள், அந்த சீட்டுக்கு மட்டும் நாங்களே தேர்வை நடத்திக் கொள்கிறோம், நாங்களே ஒரு நுழைவு தேர்வை நடத்திக் கொள்கிறோம், நீங்கள் நீட் நடத்தாதீர்கள். நாங்கள் கொடுக்கிற இடங்களுக்கு வழக்கம் போல் நீங்கள் நீட் நடத்திக் கொள்ளுங்கள், அது குறித்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் மாநில இடங்களுக்கான தேர்வை நீங்கள் நடத்தாதீர்கள், அதுபோல நாங்கள் ஒரு நுழைவு தேர்வை நடத்திக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அப்பட்டமான ஏமாற்று வேலை என்பதை தமிழக மக்கள் கவனிக்க வேண்டும். அறிவு சார்ந்தவர்கள் கவனிக்க வேண்டும், அறிவுள்ளவர்கள் கவனிக்க வேண்டும். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வோம், தமிழ்நாட்டிலே இருந்து மத்திய அரசுக்கு கொடுக்கிற இடங்களை தமிழ்நாட்டுக்கே கொண்டு வருவோம் என்று பேசியவர்கள் தேர்தலுக்கு முன்னால் எவ்வளவோ நல்ல திட்டங்களை தமிழ்நாடு அரசு அன்றைக்கு இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த போது அதை எதிர்த்து பேசியவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், மத்திய அரசிற்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த இடங்களை நாங்கள் திருப்பி வாங்க மாட்டோம், மத்திய அரசிற்கே கொடுத்து விடுகிறோம். அதுதான் அதுக்கு அர்த்தம். மத்திய அரசிற்கு கொடுக்கிற மத்திய தொகுப்பிலே இருக்கிற இடங்களுக்கு நீங்கள் நீட் தேர்வு நடத்திக்கோங்க, இங்கே நீட் தேர்வை நடத்தாதீங்கன்னு கூட சொல்லலை, அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு நுழைவுத் தேர்வை நடத்திக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, இப்பொழுது நாங்கள் நுழைவுத் தேர்வை நடத்திக் கொள்வோம் என்று சொல்லுகிறீர்களே, இந்த இரண்டும் ஒன்றா? நுழைவுத் தேர்வு, புதிதாக ஒரு நுழைவுத் தேர்வு வரும் என்று சொன்னால் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? இன்றைக்கு இந்த அமைச்சர் பேசிய பேச்சே இப்பொழுது இந்த நீட் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களை பெற்றோர்களை குழப்புகிற பேச்சா இல்லையா? தமிழ்நாடு அரசு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தும் என்று சொன்னால் இருக்கிற பிரச்சனைகளை ஒன்னொன்னா பார்த்துட்டே வருவோம். தமிழ்நாடு அரசு இப்ப கேட்டிருக்கிற மாதிரி ஒருவேளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசு தனக்கென்று மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒரு நுழைவுத் தேர்வை நடத்துகிறது என்று சொன்னால் அந்த நுழைவுத் தேர்வால் மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? அந்த நுழைவுத் தேர்வு அரசு பள்ளிகளிலே கல்லூரிகளிலே அரசு சாதாரண ஏழை குடும்பங்களிலே இருந்து வருகிற மாணவர்களை பாதிக்காதா? இதையும் தாண்டி ஏற்கனவே ஒரு நுழைவுத் தேர்வாக நீட் இருக்கிற போதே இவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்களே, மன அழுத்தத்திற்கு உட்படுகிறார்களே, இனி நீங்கள் நடத்தப் போவது இரண்டு நுழைவுத் தேர்வுகள் இல்லையா? உண்மையில் நிலைமை என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இப்ப 100 இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 மருத்துவக் கல்லூரி சீட் இருக்கு அப்படின்னா இதுல 85 சீட், 85 இடங்களை தமிழ்நாட்டு மாணவர்களை நிரப்பிக்கொள்ளலாம். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும்தான் இடம் கண்டிப்பா. 15 சீட்டை வந்து நம்ம மத்திய அரசுக்கு கொடுக்கணும், 115 விழுக்காடு நம்ம வந்து மத்திய அரசுக்கு கொடுத்துடணும். அந்த 15 இடங்களுக்கு இந்தியா முழுவதிலும் இருந்து எந்த மாநிலத்தில் இருக்கிற மாணவனும் போட்டியிடலாம். இதுபோல எல்லா மாநிலத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளிலிருந்தும் 15 விழுக்காடு இடங்கள் மத்திய தொகுப்புக்கு வந்துடும், தமிழ்நாட்டு மாணவனும் அந்த 15 விழுக்காட்டுக்கு போட்டியிடலாம். இதுதான் இப்போ இருக்கிற முறை என்றால் இவங்க கேட்கறது படி என்ன நடக்குன்னா, அந்த 85%க்கு நாங்கள் ஒரு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுக்கிறோம், இந்த 15%க்கு நீங்கள் ஒரு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுக்கோங்க, அது பேர் நீட், அதை நீங்கள் அப்படியே தொடர்ந்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. என்ன ஆகும்? ஒரு மாணவன், 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை என்ன, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு நான் இதற்கு நீட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்கிற கேள்விதானே முன்வைக்கப்பட்டது. இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் அந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராக வேண்டும்,
தமிழ்நாடு அரசு நடத்த போகிற மருத்துவக் கல்லூரிக்கான நுழைவுத் தேர்விற்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நீட் என்கிற தேர்விற்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் மாணவர்களினுடைய அந்த மனச்சுமை என்பது, அந்த மனச்சோர்வு என்பது இன்னும் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? மன அழுத்தம் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? நீட் தேர்வை ரத்து பண்றேன்னு சொன்ன நீங்க இன்னொரு நுழைவுத் தேர்வை அதிகப்படுத்துவதற்கு பேசிவிட்டு வந்திருக்கிறார்களே, இது நியாயமா என்பதை அன்பான மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இது எவ்வளவு பெரிய மோசடி? அப்ப நம்மகிட்ட முன்னாடி இருக்கிற கேள்வி ஒன்று, இப்போ இந்த ஆண்டு 12 வகுப்பு படிக்கிற மாணவர்களை இந்த அறிவிப்பு இன்றைக்கு இவர்கள் சொல்லிவிட்டு வந்திருக்கிற, இந்த ஆலோசனை கொடுத்துட்டு வந்திருக்காங்களே, இந்த அறிவிப்பு இருக்கிறதே இது குழப்பமா குழப்பாதா? ஒன்று. ரெண்டாவது, நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி, இன்னும் ஒரு நுழைவுத் தேர்வு வரும் என்று சொன்னால் 2 நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே, இதனால் மாணவர்களின் மன அழுத்தம் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? இது இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, ஏற்கனவே இந்த நீட் தேர்வு வந்தபோது நீட் தேர்வை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்ததே தமிழ்நாடு அரசு, அந்த வழக்கிலே தீர்ப்புகள் வந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன பிறகு இந்த நீட் தேர்வால் பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்பதை அரசு பார்த்தது. உண்மையில் பாதிக்கப்படுகிறவர்கள் யார்? நிறைய அரசியல்வாதிகள் என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. நீட் தேர்வு தமிழ்நாட்டு மாணவர்களை தவிர மற்றவங்கள்லாம் வந்து படிச்சுட்டு போயிடுவாங்க என்று சொல்ல, அது அப்படி அல்ல. 85 விழுக்காடு இடம் தமிழ்நாட்டு மாணவருக்கு தான். அப்படி உண்மையில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, தனி பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்க முடியாதவங்க, டியூஷன்ஸ் போய் படிக்க முடியாதவங்க, வேற நிறுவனங்களில் போய் தனியாக பயிற்சி எடுத்துக்க முடியாத கிராமப்புறத்திலே இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது தெரிந்து 7.5 விழுக்காடு அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு நீட் தேர்வில் உள் இடஒதுக்கீடு கொடுத்து 2020 மட்டும் 450 பேருக்கு மேலே மாணவர்கள், அரசு கல்லூரியிலே படி அரசு பள்ளிக்கூடத்திலே படித்த மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைந்தார்களே, அந்த இடஒதுக்கீடு தொடர முடியுமா, தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குமா இந்த நிலை வந்தா? அப்போ அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? ஒன்று, இப்போ இருக்கிற 12வது எழுதுற மாணவர்களை குழப்பறீங்க. ரெண்டாவது, ஒரு நுழைவுத் தேர்வுக்கு தயாராக கொண்டிருந்த மாணவர்களை 2 நுழைவுத் தேர்வுக்கு தயாராக சொல்லி அவர்களுடைய மன அழுத்தத்தை அதிகப்படுத்துறீங்க. மூணாவது, கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த 7.5 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு என்பதை இல்லாமல் செய்வதற்கான வேலை ஒன்றை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் தாண்டி நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு அரசு போராடியது, இந்த நீட் தேர்வு வந்தது 2012 காங்கிரஸ் அரசு யூபிஏவினுடைய 2வது ஆட்சி காலகட்டத்திலே தான். திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையிலே பங்கெடுத்திருந்த போதுதான் நீட் தேர்வு என்று ஒன்று கொண்டு வரப்பட்டது. 2013 உச்சநீதிமன்றம் இந்த நீட் தேர்வு என்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று சொல்லி தூக்கி போட்டுருச்சு. அதன் பிறகு மறுபடியும் வந்து அந்த நீட் தேர்வுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்தது, நீட் தேர்வு உள்ளே வந்தது. நீட் தேர்வை தமிழ்நாட்டிற்குள் வர முடியாதபடிக்கு தடுத்தவர் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு அம்மா அவர்கள். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அது தடுக்கப்பட்டுச்சு, உள்ள அனுமதிக்க மாட்டோம் சொல்லி அவங்க போராடினாங்க. அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் தொடர்ச்சியாக வழக்குகளை கொடுத்தார். 2017 வழக்குக்கு போனாங்க உச்சநீதிமன்றத்திற்கு. உச்சநீதிமன்றம் சொன்னது, ஒரு மாநிலத்திற்கு மட்டும் நாங்கள் விலக்கு கொடுக்க முடியாது, ஏற்கனவே வந்துருச்சு தேர்வு, அந்த தேர்வில் ஒரு மாநிலத்துக்கு நாங்கள் விலக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். 2020 தமிழ்நாடு அரசு ஜனவரி 5 உச்சநீதிமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அறிவுறுத்தலின்படி வழக்கு தொடர்ந்தார்கள் நீட்டுக்கு எதிராக. அதில் என்ன தெரியுங்களா வழக்கு? இந்த நீட் தேர்வு என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி வழக்கு தொடுத்தார்கள். இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லி வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது என்றால் இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. என்ன தெரியுங்களா? இதற்கு முன்னால் இந்த மாநிலத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் நீட் தேர்வை அன்கான்ஸ்டிடியூஷனல் என்கிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லுகிறார்கள். தேர்தல் களத்திலும் அவர் தெளிவாக சொல்லியே பிரச்சாரம் செய்தாங்க, நாங்கள் நீட் தேர்வை இனி அனுமதிக்கவே மாட்டோம், நீட் தேர்வுக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தான் சொன்னார்கள். அண்ணாதிமுக எதிர்க்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது, நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது, இத்தனை கட்சிகளும் நீட் தேர்வை எதிர்க்கிறார்கள். ஆனால் நீட் தேர்வை எதிர்த்து நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று சொன்ன திமுக இன்றைய தினம் அமைச்சர்கள் ஆன பிறகு அங்கே போய் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள், நீங்கள் இந்த 15 விழுக்காடுக்கு நீட் தேர்வை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். 85க்கு நாங்கள் நடத்துகிறோங்கிறாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது அவர்கள் இந்த நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை, அவருடைய ஆட்சியை செய்கிற நீங்கள் எப்படி நீட் தேர்வை அனுமதித்தீர்கள் என்று கேட்டார்கள். உண்மை அதுவா? அம்மா அவர்களினுடைய ஆட்சி இருந்தபோது அவர் அனுமதிக்கவில்லை. அதற்கு அடுத்து வந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அனுமதிக்கவில்லை. அவர் போராடினார், நீதிமன்றத்திற்கு போனார், போராடினார், அதுவும் முடியாது என்று சொன்னபோது இந்த மாணவர்கள் பாதிக்கப்படுகிற மாணவர்களை காப்பாற்றுவதற்காக 7.5 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு கொடுத்தார்.
அரசு பள்ளி மாணவர்களை காப்பாற்றினார். இதுதானே உண்மையில் நடந்துச்சு. அப்போ அவங்க செஞ்சதுக்கு முரணாக இவர்கள் செயல்படவில்லை. ஆனால் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் என்ட்ரன்ஸ் அந்த தேர்வுகளையே ஒழித்தார், நுழைவுத் தேர்வையே ஒழித்தார் என்று பெருமை பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம், அவர் எந்த நுழைவுத் தேர்வை ஒழித்தார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதே நுழைவுத் தேர்வை நாங்கள் நடத்துகிறோம் என்று மத்திய அரசிடம் போய் முறையிட்டு சரணடைந்து வந்திருக்கிறீர்களே, இது நியாயமா? இதுதான் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியா என்றால் அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிகிறது. இவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை வாய்ப்பு கிடைத்தவுடனேயே தூக்கி இவர்கள் வீசுகிறார்கள், மண்ணிலே புதைக்க போடுகிறார்கள். மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் இது பெருந்துயரிலே கொண்டு போய்விடும். இது சமூக நீதிக்கு எதிராக போய்விடும். இது சாதாரண ஒரு மனிதன் இந்த மண்ணிலே இனிமேல் மருத்துவனே ஆக முடியாது என்கிற நிலையை உருவாக்கிவிடும். நான் என்னுடைய கூட்ட மேடைகளிலும் பேசியிருக்கிறேன், நான் என்னுடைய காணொலிகளிலும் சொல்லியிருக்கிறேன், எப்படி தான் ஆண்ட 9 ஆண்டுகளில் 14,000 பள்ளிக்கூடங்களை கட்டி வைத்த காரணத்தால் எந்த காலத்திலும் சரித்திரத்தில் சாகாத புகழ் பெற்றிருக்கிறாரோ காமராஜர், அதை போல தான் ஆண்ட ஆட்சி காலத்தில் 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்து 450 மேற்பட்ட அரசு பள்ளியிலே படித்த ஏழை மாணவர்களை அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே அனுப்பிய முதல் முறையாக வரலாற்றிலே 450 அரசு பள்ளியிலிருந்து போனது போனாண்டு தான். அந்த சாதனையை செய்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய புகழ் வரலாறு பேசும் என்று நான் பலமுறை பேசியிருக்கிறேன், இப்பொழுதும் அழுத்தி சொல்கிறேன், அவர் அதை செய்து கொடுத்து விட்டு போனார். ஆனால் இப்பொழுது திமுக முன்னெடுக்கிற வேலை 2 நுழைவுத் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துகிறோம் என்கிற பெயரால் சமூக நீதி பாதிக்கப்படும், மாணவர்களுடைய மன அழுத்தம் அதிகரிக்கும். இந்த நீட் தேர்வை நீக்குகிறோம் என்று சொன்னவர்கள் நீட் தேர்வோடு சேர்த்து இன்னொரு தேர்வையும் நடத்துவதற்கான வழியை செய்துவிட்டு வந்து தாங்கள் பொய்யுரைத்தவர்கள் என்பதை இவ்வளவு விட்ட வெளிப்படையாக மக்களுக்கு காட்டுகிற நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வழங்கப்பட்ட 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடுகள் மறுக்கப்படும், மீண்டும் மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் படிக்க முடியாத நிலைக்கு மீண்டும் தள்ளப்படுவோம். அது ஒரு பெரிய துயரத்திலே கொண்டு போய்விடும். அதற்கான அச்சாணியை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு விதைத்து வந்திருக்கிறது. தயவு கூர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்வி அமைச்சர்கள், 2 கல்வி அமைச்சர்களும் மாண்புமிகு முதலமைச்சரும் இதை கருத்திலே கொள்ள வேண்டும். நீங்கள் இனியொரு நுழைவுத் தேர்வை நடத்துவோம் என்று எடுத்திருக்கிற முடிவு என்பது மிக மிக தவறான முடிவு. ஒருவேளை மத்திய அரசு அதை அனுமதிக்கும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை அதல பாதாளத்திலே தள்ளுகிற முடிவாக இந்த முடிவு இருக்கும். எனவே விழித்து கொண்டால் பிழைத்துக் கொள்ளலாம். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய் சொல்லில் வீரரடி என்று பேசினானே பாரதி. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கழித்து அவர்களை நாம் கண்முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் இனியாவது விழித்துக் கொண்டால் பிழைத்துக் கொள்ளலாம். வாழ்த்துகள், வணக்கம்.